இலங்கை விடயத்தில் இந்தியா முதன் முதலாக ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றது. இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பின்னரான வரலாற்றை எடுத்து நோக்கினால், இலங்கை விவகாரத்தில் அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் இந்தியா தொடர் பின்னடைவுகளையே சந்தித்து வருகின்றது என்பதில் சந்தேகம் இல்லை. இலங்கையில் இருந்து 500,000 மேலான தமிழர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்தியதாக இருக்கட்டும், கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்தியாவின் எதிரிகள் இலங்கையில் தளம் அமைத்துக் கொண்ட விவகாரமாக இருக்கட்டும், இலங்கைக்கு சென்ற அமைதிப்படைகள் வெறுங்கையுடன் இந்தியா திரும்பியதாக இருக்கட்டும், இலங்கையில் இந்தியாவின் ராஜதந்திரம் அடைந்த தோல்விகள் என்று ஒரு நீண்ட பட்டியலே இருக்கின்றது. அமெரிக்காவுடன் ஸ்ரீலங்கா மேற்கொண்டிருந்த ACSA ஒப்பந்தம் முதல் இலங்கையில் சீனாவுக்கு நிரந்தர தளம் வழங்கப்பட்டது வரை மிக அண்மை காலத்தில் கூட இந்தியாவின் பாதுகாப்புக்கு சவாலான காரியங்களைத்தான் இலங்கையின் ஆட்சி தொடர்ந்து மேற்கொண்டு வந்தது. ஒரு அரசாங்கம், இரண்டு அரசாங்கங்கள் என்றில்லை, இலங்கையின் ஆட்சிக்கட்டில் இருந்த அநேகமான அத்தனை அரசாங்கங்களும் இந்திய விரோத மனப்பான்மையைத்தான் சந்தர்ப்பங்கள் வாய்த்தபோதிலெல்லாம் வெளிப்படுத்தி வந்தன. இலங்கையின் அனைத்து சிங்கள அரசியல் தலைவர்களும் இந்தியாவிடம் உண்மையான நெருக்கம் காண்பித்ததில்லை, இந்தியாவுடன் ஆத்மார்த்த நட்புடன் நடந்து கொண்டதும் இல்லை. இலங்கையின் சிங்களம் என்றைக்குமே இந்தியாவுக்கு விரோதமான நிலைப்பாட்டைத்தான் தனது சுதந்திர வரலாறு முழுவதிலும் எடுத்து வருகின்றது. இந்திரா காந்தியுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர்தான் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க. ஆனால் அதே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தான் இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தின் பொழுது பாகிஸ்தான் யுத்த விமானங்கள் இலங்கையில் தரித்து நின்று எரிபொருள் நிரப்பிக்கொள்ள தமது விமான தளங்களை திறந்து விட்டிருந்தார். இந்தியாவின் ஒரு நெருங்கிய நண்பராக இந்தியாவால் பார்க்கப்பட்டவர்தான் மஹிந்த ராஜபக்ஷ. தமிழர்களை பகைத்துக் கொண்டு இந்த ராஜபக்ஷவுக்காக இந்தியா செய்த உதவிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனால் அதே ராஜபக்ஷ தான் இந்திய சீன எல்லைகளில் என்றுமில்லாத முறுகள் உருவாகி சீனாவிடம் இருந்து உச்சபட்ச அச்சுறுத்தலை இந்தியா எதிர்கொண்டிருந்த 2020 சீனாவை தனது மடியில் அமர்த்தி அழகு பார்த்துக் கொண்டிருந்தார். ஆக இலங்கை விடயத்தில் பின்னடைவுகளையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் தொடர்ச்சியாக சந்தித்து வந்த இந்தியா மேற்குலகுடன் இணைந்து அண்மையில் இலங்கையில் ஏற்படுத்தியிருந்த ஆட்சி மாற்றம்தான் அதனது வரலாற்றில் இலங்கை விடயத்தில் இந்தியா பெற்ற முதலாவது வெற்றி என்று கூறலாம். சீனாவுக்கு இலங்கையில் தளம் கொடுத்த ஆட்சியை மாற்றியதனூடாக, அதுவும் எந்த மக்கள் அந்த ஆட்சியை பெரும்பான்மை பலத்துடன் அமைத்தார்களோ அந்த மக்களை கொண்டே அந்த ஆட்சியை தூக்கி எறியும்படி செய்ததுதான் இலங்கை விவகாரத்தில் இந்தியா பெற்ற மிக பெரிய வெற்றி என்று கூறலாம். ஆனால் இங்கு கேள்வி என்னவென்றால், இலங்கையின் ஆட்சி மாற்றத்தினூடாக பெற்ற அந்த வெற்றியை இந்தியா சரியானபடி சுவீகரித்துக் கொள்ளுமா? ஆட்சி மாற்றத்தினூடாக கிடைத்த வெற்றியை இந்தியா தக்க வைத்துக் கொள்ளுமா? ஆட்சி மாற்றத்தின் நியாயமான பலன்களை இந்தியாவினால் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? இந்த கேள்விகளுடன் தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிக்குள் நாம் நுழைய இருக்கின்றோம். இலங்கையில் ஆட்சியில் இருந்த கோட்டாபாய ராஜபக்சவை வெளியேற்றிய காரியத்தை அமெரிக்காவுடன் இணைந்துதான் இந்தியா செய்திருந்தது. இன்னும் குறிப்பாக கூறுவதானால், ஆட்சி மாற்ற விடயத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய பங்கினை ஆற்றியிருந்தது என்றும் கூறலாம். அது மட்டுமல்ல, இலங்கையில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தின் முழு பலனை அமெரிக்காவை அறுவடை செய்யப் போகின்றது என்கின்றதான எதிர்பார்ப்பும் பொதுப்பரப்பில் பலமாக இருந்து வருகின்றது. ஏனென்றால் தற்பொழுது இலங்கையின் ஆட்சிக்கட்டில் ஏறியிருப்பவர் அமெரிக்காவின் முகவர் என்று கூறப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அமெரிக்கா சொல்வதை மாத்திரமல்ல, அமெரிக்கா நினைப்பதை கூட செய்து முடிக்கக்கூடியவர் என்று இலங்கையில் அவருக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த நேரத்தில் அமெரிக்காவின் நலன்கள், இருப்பு, ஆதிக்கம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட 3 முக்கிய ஒப்பந்தங்கள்
ரணில் விக்ரமசிங்கவினால் கைச்சாத்திடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று நம்பப்படுகின்றது. அந்த மூன்று ஒப்பந்தங்களும் இலங்கையில் இருந்து வெறும் 35 மைல்கள் தொலைவில் உள்ள இந்தியாவின் நலன்களுக்கு இத்தனை தூரம் ஆபத்தானதாக இருக்கும். இந்தியா அந்த ஒப்பந்தங்களை எவ்வாறு பார்க்கும்? இவைகள்தான் இன்றிருக்கின்ற மிக முக்கியமான கேள்விகளாக இருக்கின்றன. அமெரிக்காவுடன் இலங்கை கைச்சாத்திட இருக்கின்ற அல்லது நடைமுறைப்படுத்த இருக்கின்ற அந்த மூன்று ஒப்பந்தங்களும் இவைகள்தான். முதலாவது ஒப்பந்தம் ECSA என்று அழைக்கப்படுகின்ற அக்விசிஷன் அண்ட் கிராஸ் சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸ். இரண்டாவது ஒப்பந்தம் சோஃபா என்று அழைக்கப்படுகின்ற ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அக்ரிமெண்ட். மூன்றாவது ஒப்பந்தம் MCC என்று அழைக்கப்படுகின்ற மில்லேனியம் சேலஞ்ச் கார்பரேஷன் கம்பாக்ட் அக்ரிமெண்ட். அக்விசிஷன் அண்ட் கிராஸ் சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸ் என்பது அமெரிக்க கடற்கலங்கள் இலங்கைக்குள் பிரவேசிக்கவும் வேண்டிய காலம் வரை இலங்கையின் துறைமுகங்களில் தரித்திருக்கவும் எரிபொருட்கள் உட்பட தேவையான சேவைகளை இலங்கையில் இருந்து பெற்றுக்கொள்ளவும் வழி சமைக்கும்படியான ஒரு ஒப்பந்தம். அணு ஆயுதங்கள், ரசாயன ஆயுதங்கள் உட்பட எப்படியான ஆயுதங்களை சுமந்து கொண்டும் அமெரிக்காவின் கடற்கலங்கள் இலங்கையின் துறைமுகத்திற்குள் நுழைந்து மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் தரித்து நிற்கும் அனுமதியை இந்த அக்விசிஷன் அண்ட் கிராஸ் சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸ் என்ற ஒப்பந்தம் வழங்கி நிற்கின்றது. உதாரணத்திற்கு இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபூட் இலங்கையின் துறைமுகம் ஒன்றிற்குள் நுழைந்து தரித்து நிற்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். குறிப்பிட்ட அமெரிக்காவின் கப்பலில் உள்ள 75 யுத்த விமானங்கள், 5000 ஆயுதம் தரித்த படைவீரர்கள் இவைகளுடன் சேர்த்து ஒரு கப்பல் இலங்கையில் தரித்து நிற்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு இராணுவ தளத்தை அமெரிக்கா இலங்கையில் கொண்டிருப்பதற்கு சமம் என்பதில் சந்தேகம் இல்லை. தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் அமெரிக்கா தனக்கான ஒரு தளத்தை அமைக்கும்படியான இந்த அக்விசிஷன் அண்ட் கிராஸ் சர்வீஸ் அக்ரிமெண்ட் என்ற இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே இலங்கை அரசுடன் கைச்சாத்திடப்பட்டுவிட்டது. 2007 March 5 விடுதலை புலிகளை அழிப்பதற்கு அமெரிக்காவின் ஆதரவை பெறுவதற்கென்று கூறி அமெரிக்காவுடன் கைச்சாத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை யுத்தம் முடிவடைந்து சமாதானம் ஏற்பட்டுவிட்டிருந்த காலகட்டத்தில், அதாவது 2017 August 4 ரணில் விக்ரமசிங்கே மேலும் 10 புதுப்பித்திருந்தார். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவினால் கைச்சாத்திடப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் தற்பொழுது ரணிலுக்கு கிடைத்த அதிகாரத்தை பாவித்து தேவை ஏற்பட்டால் மேலும் விஸ்தரிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். அமெரிக்காவுடன் கைச்சாத்திடுவதற்கு தயாராக உள்ள இரண்டாவது ஒப்பந்தம் சோஃபா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அக்ரிமெண்ட். இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்க படைகள், அமெரிக்க ஒப்பந்தக்காரர்கள், அமெரிக்க தொழிலாளர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இலங்கைக்குள் நுழைய முடியும். அப்படி அவர்கள் இலங்கைக்குள் வருவதற்கு அவர்களுக்கு கடவுச்சொட்டுகளோ விசா நுழைவு அனுமதியோ தேவையில்லை. அமெரிக்க அதிகாரிகள் வழங்கக்கூடிய சாதாரண அடையாள அட்டையுடன் அவர்கள் இலங்கைக்குள் நுழையலாம். அப்படி இலங்கைக்குள் நுழையக்கூடிய அமெரிக்காவினது அல்லது நேட்டோவின் படையினர், படைத்துறையைச் சேர்ந்தவர்கள் எத்தனை காலம் வேண்டுமானாலும் இலங்கையில் தங்கியிருக்கலாம். இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அக்ரிமெண்டின் படி இலங்கைக்குள் நுழைகின்ற அமெரிக்காவின் கடற்கலங்களையோ அல்லது விமானங்களையோ ஸ்ரீலங்கா அதிகாரிகள் யாரும் சோதனையிட முடியாது. அமெரிக்க படையினர் இலங்கைக்குள் கொண்டு வருகின்ற உபகரணங்கள், அவைகள் ஆயுதங்களாக இருந்தால் கூட யாருமே கேள்வி எழுப்ப முடியாது. இலங்கை மண்ணில் வைத்து குற்றச் செயல்களில் ஈடுபடும் அமெரிக்க படையினரை இலங்கை குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டிக்க முடியாது. இதுதான் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அக்ரிமெண்ட். இந்த ஒப்பந்தமும் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் இருந்த காலத்தில் கைச்சாத்திடுவதற்கு தயாராக இருந்தது. ஒப்பந்தத்திற்கான வரவுகள் 2018 August 28 இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாகவும்,
அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கான ஏற்பாடுகளை ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டிருந்த போதுதான் 2018 அக்டோபரில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஸ்டேட்டஸ் ஆஃப் போர்சஸ் அக்ரிமெண்ட் கைச்சாத்திடப்படுவதை தடுக்கும் நோக்கத்திலேயே அந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி நடைபெற்றதாக கூட அந்த நேரத்தில் பேச்சடிபட்டது. தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சிக்கட்டில் ஏற்றியதன் மூலம் அமெரிக்கா இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் போர்சஸ் அக்ரிமெண்டை மீண்டும் கைச்சாத்திடுவதற்கு முயற்சிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. 2019 பிப்ரவரி மாதம் 22 ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தங்கள் பற்றி விவாதம் நடாத்திய எதிர்கட்சிகள் இலங்கை நாட்டை அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக மாற்றுவதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சித்து வருவதாக குற்றம் சுமத்தி இருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அமெரிக்காவுடன் இலங்கை அரசாங்கம் கைச்சாத்திடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற மூன்றாவது ஒப்பந்தம் MCC என்று அழைக்கப்படுகின்ற மில்லேனியம் சேலஞ்ச் கார்பரேஷன் என்ற ஒப்பந்தம். இந்த MCC ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா 480 மில்லியன் US ஸ்ரீலங்காவுக்கு வழங்கும். இலங்கையின் வீதிகளை நவீனமயப்படுத்துவதற்காகவும் விவசாய நிலங்களை பேணுவதற்காகவும் என்று இப்படியான தொகையை MCC ஒப்பந்தத்தினூடாக இலங்கைக்கு வழங்க முன்வந்திருந்தது அமெரிக்கா. ஆனால் அந்த ஒப்பந்தத்திற்கு இலங்கையில் பாரிய எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தன. MCC ஒப்பந்தத்தினூடாக இலங்கையின் தொழிலாளர் நலன்கள் பாதிக்கப்படும் என்று கூறி சீன சார்பு இடதுசாரி அமைப்புகள் அந்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்த்திருந்தன. அந்த மில்லேனிய ஒப்பந்தத்தினூடாக இலங்கையின் இறையாண்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டுவிடும் என்று கூறி இலங்கையின் சிங்கள தேசியவாதிகள் பௌத்த பிக்குகள் ஆட்சேபனை வெளியிட்டிருந்தார்கள். அனைத்தையும் விட MCC ஒப்பந்தத்தின் ஒரு அங்கமாக இலங்கை முழுவதும் பொருத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்ட செக்யூரிட்டி கேமராக்களினால் இலங்கை மக்களின் சுதந்திரமான நடமாட்டம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுவிடும் என்ற குற்றச்சாட்டு பாரிய அளவில் இலங்கையின் புத்திஜீவிகளால் முன்வைக்கப்பட்டிருந்தது. சர்வைலன்ஸ் அண்ட் டேட்டா கேதரிங் என்ற துணைப்பொருளில் இலங்கையின் போக்குவரத்தை கண்காணிக்கும் என்று கூறி அமெரிக்காவினால் பொருத்தப்படக்கூடிய நவீன CCTV கேமராக்கள், ஃபேஷியல் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர், ஜியோகிராபிக்கல் மேப்பிங் உட்பட பல பாதகமான விடயங்கள் அமெரிக்காவின் கரங்களுக்குள் சென்றுவிடக்கூடிய அபாயத்தை சுட்டிக்காண்பித்த இலங்கையின் புத்திஜீவிகள், அமெரிக்காவுக்கு தெரியாமல் யாருமே இலங்கையில் நடமாட முடியாத ஒரு நிலை அந்த MCC ஒப்பந்தத்தினால் உருவாகிவிடும் என்றும் எச்சரித்திருந்தார்கள். 2019 ஏப்ரல் மாதம் 25 அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த மில்லேனியம் ஒப்பந்த நகல்கள் பரிசீலிக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்கவினால் கைச்சாத்திடப்படுவதற்கு தயாராக இருந்த போதுதான் இலங்கையில் கோட்டாபாய ராஜபக்ஷ அரசு தலைவராக பதவியேற்றிருந்தார். மில்லேனியம் ஒப்பந்தத்திற்கு எதிராக நிலைப்பாடு எடுப்பேன் என்பது கோட்டாபாயவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட ராஜபக்சக்கள் மறுத்ததைத் தொடர்ந்து 2020 அமெரிக்காவினால் மீள பெறப்பட்ட MCC ஒப்பந்தம் தற்பொழுது ரணில் அதிகாரத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் கைச்சாத்திடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது கேள்வி இதுதான், அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்களை ஸ்ரீலங்காவின் அரசாங்கம் கைச்சாத்திடுவதை இந்தியா எப்படி பார்க்கும்? இந்தியாவில் இருந்து 34 மைல்கள் தொலைவில் உள்ள இலங்கையில் அமெரிக்கா ராணுவ ரீதியாக காலூன்றுவதை இந்தியா அனுமதிக்குமா? இலங்கையில் அமெரிக்காவின் ராணுவ பிரசன்னம் இந்தியாவுக்கு எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? ஏற்கனவே இலங்கையில் சீனாவின் தளம் 99 வருடங்களுக்கு இருக்கப் போகின்றது என்பது உறுதியாகிவிட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் ஆதிக்கமும் இலங்கையில் அதிகமாக கூடிய அந்த வியூகத்தை இந்தியா இவ்வாறு அணுகும்? இந்த கேள்விகளுக்கான பதிலில்தான் இலங்கையின் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. இலங்கையின் எதிர்காலம் மாத்திரமல்ல, தற்பொழுது ஆட்சிக்கட்டில் ஏறி அமர்ந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் இருப்பு கூட இந்தியாவின் அந்த பதிலில்தான் தங்கியிருக்கின்றது.